வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து திவ்யாவுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு. எடப்பாடி அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதாக தகவல். எடப்பாடி அணிக்கு தாவினார் தினகரன் ஆதரவு எம்எல்ஏ ஜக்கையன். முதலமைச்சர் பழனிசாமிக்கு ஆதரவு என சபாநாயகரை சந்தித்து கடிதம். முதலமைச்சர் எந்த உறுதியும் அளிக்காததால் வேலை நிறுத்தம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் விளக்கம். போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினாவில் பாதுகாப்பை பலப்படுத்தியது போலீஸ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டிடிவி தினகரன் சந்தித்து முதலமைச்சர் மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த தினகரன் அணியை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 19 பேர் முதலமைச்சர் பழனிசாமிக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறப் போவதாக கடிதம் அளித்தனர். அதன் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆதரவை வாபஸ் பெற்ற எம்எல்ஏக்களில் வெற்றிவேல் தவிர 18 பேர் புதுவையில் உள்ள விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆளுநர் அனுமதி அளித்ததை அடுத்து ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தினகரன் இன்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார். இதற்காக புதுவையில் தங்கியிருந்து எம்எல்ஏக்கள் அனைவரும் காரில் சென்னை வந்தனர். தினகரன் தலைமையில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆளுநரை சந்தித்து தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகளை விளக்கியதுடன் முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செயல்பட்டு வந்த கம்பம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜக்கையன் முதலமைச்சர் பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஏற்கனவே 21 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருந்தனர். முன்னதாக 19 எம்எல்ஏக்கள் தாங்கள் முதலமைச்சருக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஆளுநர் சந்தித்து கடிதம் கொடுத்தனர். இன்று தினகரன் ஆளுநர் சந்தித்து வரும் நிலையில் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த கம்பம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜக்கையன் முதலமைச்சர் பழனிசாமிக்கு திடீர் ஆதரவு அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குட்கா விவகாரத்தில் மு க ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் மீது 14ஆம் தேதி வரை உரிமைக்குழு நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் குட்கா கொண்டு சென்று காட்டியதாக மு க ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் மீது பேரவை உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக உரிமைக்குழு தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்க கால அவகாசம் தேவை என்று திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் கடிதம் கொடுக்கப்பட்டது. இதனிடையே தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மு க ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் மீது வரும் 14ஆம் தேதி வரை உரிமைக்குழு நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பேரவை உரிமைக்குழுவிடம் அறிவுறுத்துவதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். தற்போது நாட்டில் உள்ள அனைத்து நதிகளும் வறண்டு போயுள்ளதாகவும் அதனை பாதுகாக்கவே நதிகளை இணைக்கும் இந்த விழிப்புணர்வு பேரணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிகளை இணைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நம்ம நதிகள் இப்போ காஞ்சி போயிருக்குது, கொஞ்சம் ரொம்ப தண்ணி குறைஞ்சு போச்சு. இது நாம் திருப்பி நம்ம நதிகள் காப்பாற்றக்கணும்னா இதுக்கு ஒரு சட்டப்படியாக ஒரு முறைப்படியாக ஒரு ஆக்ஷன் தேவை இருக்குது. இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செஞ்சதாக இது நடக்கும். இது சேர்த்துறதுக்காக தான் இந்த ரேலி நடந்திருக்குது. இது வெற்றிகரமாக ரொம்ப வெற்றிகரமாக இதுவரைக்கும் போயிருக்குது. உங்கள் உதவியோட கட்டாயமாக பாண்டிச்சேரியில் கூட தேவையான செயல் செய்யலாம்னு நினைக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர்.
அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக தமிழக முதலமைச்சர் ஜாக்டு ஜியோ அமைப்பினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடரும் என ஜாக்டு ஜியோ அமைப்பினர் தெரிவித்தனர். எனவே அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தலைநகர் சென்னை எழிலகம் அருகே போராட்டம் நடைபெற்று வருகிறது. திட்டமிட்டபடி எங்களுடைய நியாயமான மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டு ஜியோ பேரமைப்பின் கீழ் அரசு ஊழியர்களும் அரசு பணியாளர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அணிதிரண்டு இன்று வேலைநிறுத்த போராட்டத்திலே தீவிரமாக நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இன்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வட்டங்களிலும் இந்த கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்று வேலைநிறுத்தம் செய்வதோடு அதனோடு மறியல் போராட்டத்தையும் எங்களுடைய ஜாக்டு ஜியோவை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர் பெருமக்களும் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக அரசு தொடர்ந்து போராடும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் உணர்வுகளுக்கு தமிழக அரசு மதிப்பிடுவதாக கூறினார். மேலும் நீட் விவகாரத்தில் தமிழக மாணவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக தான் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். மாநிலத்துடைய உரிமைக்காக இயன்றவரை முடிந்தவரை எவ்வளவு இயலுமோ அந்த அளவுக்கு இயன்றவரை போராடுவதுதான் நம்முடைய அந்த ஒரு இயல்பு இருக்கின்றது. எனவே மாணவருடைய அந்த உணர்வை நிச்சயமாக அரசு மதிக்கின்றது. மாணவரோடு உணர்வோடு எங்களுடைய உணர்வு நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். எனவே நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை என்ற அடிப்படையிலே எங்களுடைய கருத்தை வலியுறுத்துவோம். திமுக எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கின்றது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களை அவைக்கு கொண்டு வந்ததாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட 21 திமுக உறுப்பினர்களுக்கு அவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் 5 தேதிக்குள் உரிய பதில் அளிக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் நோட்டீஸ் குறித்து பதிலளிக்க மேலும் 15 நாட்கள் கால அவகாசம் தேவை என 21 திமுக உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் சட்டமன்ற செயலாளரிடம் மனு அளித்தார். இந்நிலையில் தங்கள் மீது போடப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்யக்கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் இதை அவசர வழக்காக விசாரிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரிக்க உள்ளது. ஆவடியில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரியும் அனிதா மரணத்திற்கு நீதி கேட்டும் நாம் தமிழர் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரியும் மாணவி அனிதாவிற்கு மரணத்திற்கு நீதி கேட்டும் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையில் அடுத்த ஆவடி ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். ரயிலில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்திய கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் காதல் திருமணம் செய்து கொண்டு இந்தோனேஷியா பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பெண்மனை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் இந்தோனேஷியாவை சேர்ந்த பெர்த்தமாயி என்ற பெண்ணை கடந்த 2016 காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்தோனேஷியாவில் வாழ்ந்த இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்ததாகவும் கடந்த மாதம் மீண்டும் இணைந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் சுபாஷின் தாய் தந்தையினர் உறவினர் வீட்டுக்கு சென்று இருந்த நிலையில் சுபாஷ் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது வீட்டில் சத்தம் கேட்டு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது பெர்தமாயி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ந்தனர். அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவனிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று சேலம் மாவட்டத்திலிருந்து மதுரை செல்வதற்காக தரை மார்க்கமாக காரில் பயணித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கரூர் திருக்காம்புலியூர் ரவுண்டான அருகே போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் பூர்ண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா, முன்னாள் எம்எல்ஏ காமராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களுக்கு சிறிது தூரம் நடந்து சென்ற முதலமைச்சர் பின்னர் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார். முதல்வர் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. சென்னை பூந்தமல்லியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மழைநீர் செல்வதற்கு முறையான மழைநீர் வடிகால் இல்லாததால் செந்நீர் குப்பத்தில் மழைநீரோடு கழிவு நீர் கலந்து சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவு நீர் அதிக அளவில் தேங்கியதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீச தொடங்கியது. எனவே இந்த பகுதியில் சாலையை சீரமைக்க கோரி வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ளூ வேல் விளையாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்க புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் புதியதாக மனநல பிரிவு தொடங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு வங்கி பெண் பணியாளரும் காரைக்காலில் ஒரு இளைஞரும் ப்ளூ வேல் விளையாட்டால் பாதிக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் மீட்கப்பட்டு உளவியல் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மாணவ மாணவியர் இளைஞர்கள் ப்ளூ வேல் விளையாட்டால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து ப்ளூ வேல் விளையாட்டு தொடர்பாக மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க கூட்டத்தில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, ப்ளூ வேல் விளையாட்டின் இணையதளங்களை தடை செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார். இந்த ப்ளூ வேல் தடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுக்கு நானும் நம்முடைய காவல்துறை தலைமை அதிகாரி திரு கௌதம் அவர்களும் கடிதம் எழுதுகிறோம். அதே போல் நம்முடைய மத்திய அரசில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கடிதம் எழுதி அதனுடைய அந்த பர்டிகுலர் ஆப்ஸை வந்து அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். அதனால் இளம் வயதில் பிள்ளைகள் வந்து அதில் வந்து அடிமையாகி பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதனால் அதாவது வரும்முன் காப்போம் என்பதற்காக நடவடிக்கை எடுத்து இந்த முழுவேலினுடைய அந்த தாக்கத்தை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துரு. அதனால தான் இந்த கூட்டம் கூட்டம். திருவள்ளூர் மாவட்டம் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் ஆண்டு பராமரிப்பு பணி காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மொத்தம் 2 நிலைகள் உள்ளன. இதில் முதலாவது நிலையில் உள்ள 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் இரண்டாவது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் அனல் மின் நிலையத்தை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றிருப்பதால் இரண்டாவது நிலை 2வது அலகில் ஆண்டு பராமரிப்பு பணி காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று நேற்று முதல் நிலை 1 அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது நிலையில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த அலகில் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த காட்டு யானையை தாக்கியதில் முதியோர் ஒருவர் பரிகாயமடைந்தார். கோவை வனக்கோட்டம் மேட்டுப்பாளையம் சரகத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக நடமாடி வருகின்றன. இந்த நிலையில் சமயபுரம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான காளியப்பன் என்பவர் சாலை போரத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அடர்ந்த புதருக்குள் மறைந்திருந்த காட்டு யானை ஒன்று அவரை திடீரென தாக்கியதாக தெரிகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த காளியப்பனை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி காட்டு யானையை வனப்பகுதிகளுக்குள் விரட்டினர். குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டு யானை புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 15,000 கன அடியிலிருந்து 22,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரித்தது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 15,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 22,000 கன அடியாக அதிகரித்துள்ளது.
இதனால் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொடர்ந்து 7வது நாளாக பரிசல் இயக்குவதற்கான தற்காலிக தடையை நீட்டித்துள்ளது. மேலும் அபாயகரமான பகுதிகளில் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாறு தமிழகத்தில் நுழையும் இடமான பொல்லூரில் ஆந்திர அரசு தடுப்பணையை கட்டியதால் பாலாற்றில் தண்ணீர் வருவது தடைப்பட்டு நின்றிருந்தது. மேலும் தற்போது கடந்த 2 ஆண்டின் அணையின் உயரத்தை பல மடங்கு உயர்த்தி கட்டியதால் தண்ணீர் கிடைக்காத நிலையில் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படைந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் ஆந்திர மாநில வனப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொல்லூர் தடுப்பணை முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இதனால் பாலாற்றில் பொல்லூர், திம்மாம்பேட்டை, ஆவரங்குப்பம், அம்பலூர், கொடையாஞ்சி தாண்டி தற்போது வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் மேம்பாலம் கடந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் பாலாற்றில் தற்போது தண்ணீர் பெருக்கிறது ஓடுவதால் இந்த பகுதியில் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். நீட் பொதுத் தேர்விற்கு நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அனிதா தனக்கு மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைக்காததால் கடந்த 1ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து குழுமூரில் உள்ள அனிதாவின் இல்லத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவிப்பதற்காக சென்றார். அனிதாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு வேண்டும் என்றும் அனிதாவின் மரணத்திற்கு மத்திய அரசே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு எதிராகவும் மாணவி அனிதா மரணத்திற்கு நீதி கேட்டும் சென்னை நகரில் 33 இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. மாணவி அனிதா மரணத்திற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று மட்டும் சென்னை நகரில் 33 இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் 5 இடங்களில் நடந்த போராட்டங்களில் 11 பெண்கள் உட்பட 199 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன் பிறகு அவர்களை விடுதலை செய்தனர். இதேபோல் 28 இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் 1000 பெண்கள் உட்பட 6215 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அனிதா மரணத்திற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஜெயலலிதா நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான மாணவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். அனிதா மரணத்திற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 8 மாணவிகள் உள்ளிட்ட 27 பேரும் சென்னை சித்தாரிப்பேட்டையில் உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து அனைவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது பேசிய மாணவர்கள், தொடர்ந்து அரசு இதுபோன்ற அடக்குமுறையை கையாண்டால் மாணவர்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். வந்து முன்னாள் முதனுடைய ஜமாதி அங்கே இருக்கக்கூடிய நினைவிடத்தில் யாருனாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம். நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றால், மாணவர்கள் நாங்கள் உட்கார்ந்து அங்கே தியானம் பண்ணுவதற்கும் இடம் இருக்கிறது என்று தான் பொருள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தியானத்திற்காக தான் அமர்ந்திருந்தோம். காவல்துறை மேலும் மேலும் நெருக்கடி கொடுத்து எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எங்களை அழைத்து வந்தார்கள். அப்படிதான் நீட் தேர்வு பற்றி கருத்து தெரிவித்துள்ள நடிகர் கமலஹாசன் இது விடை காணும் வேலை என குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவி அனிதாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல் தலைவர்களும் திரைப்பட பிரமுகர்களும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக டுவிட்டரில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ள நடிகர் கமலஹாசன், நீட் பற்றி தயவாய் நீட்டி முழக்காதீர்கள், இது விடை காணும் வேலை, இது நம் சந்ததியின் எதிர்காலம், கூடி யோசிப்போம், வெகுளாதீர்கள், மதிநீதியையும் வெல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தனது மற்ற டுவிட்டர் களம் இறங்கிவிட்டதை உணராத தமிழ் டுவிட்டர்ஸ் அனைவருக்கும் இதுவும் களமே, பழக்கலம் பொரிதும் மாணவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் எம்எல்ஏ கதிர் காமுவுக்கு கொலை மிரட்டல் வந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மாற்றும் வரை ஓய மாட்டோம் என தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கூறி வருவதால் தொடர் பரபரப்பு நீட்டிக்கிறது. இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் எம்எல்ஏ கதிர் காமுவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் சென்னை கிரீன்வே சாலையிலிருந்து தனது பெயருக்கு தபாலில் கடிதம் வந்ததாகவும் அதில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ்ஐ ஆதரிக்காவிட்டால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் கூறியிருந்தார். புகார் அளித்துள்ள கதிர்காமு டிடிவி தினகரனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார். தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.43 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 12,703 கனஅடியாக இருந்தது. ஆனால் இன்று மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 14,781 அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 69.05 அடியாகவும் நீர் இருப்பு 31.89 PMC உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 700 கனஅடி திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.43 அடியாக உயர்ந்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்தது. மேலும் மழை நீட்டிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டரும் தஞ்சை மாவட்டத்தில் கல்லணையில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், தேனி மாவட்டம் பெரியங்குளம், திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டரும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், பெச்சிப்பாறை, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மாலையில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் திணைட்டு சென்னை நிகழ்வு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.